போட்டிலாம் போடலங்க, நீங்கள் வேறு போட்டினா சரிசமமாக இருக்கணும் தேட்டரில் சார். அவங்களோட ஓவர்ஃப்ளோவில் தான் நாங்கள் வந்து படம் இது பண்ணுவோம். ஸோ நிச்சயமாக மக்களுக்கு வந்து வேட்டை மாதிரி ஒரு படமும் பார்ப்பாங்க, அதே மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானரும் பார்க்கணுன்னா அதையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவா மனசு சக்தி கோட்டை சொல்ல லூப்லேயே மாட்டின்னு இருக்கு, அந்த லூப்ல எல்லாம் இந்த லூப்புக்கு வந்துருக்கிறேன். கதைகள் எதுவும் வரதில்லை வாழ்க்கை வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் சொல்லிதான் அதனால தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப பாக்குறாங்க. அண்ட் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு கதை திரும்ப ராஜேஷ் ஏதாவது சொன்னார்னா நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்பவத்தில் நீங்கள் இருந்திருந்தால் கூட கோவப்பட்டிருப்பீங்கன்னா, பட் இன்னைக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கு, இப்போ கோவமாக போடுறேன் இல்லை சார்க்களே. உங்களோட ரசிகரே வந்து ஏன் அண்ணன் கமெண்ட்ஸே போட்டிருந்தாங்க, என்ன கோவப்படுத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் புத்தரா மனுஷன் தானே. பிளாக் குழு சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாளைக்கு அக்டோபர் 11ஆம் தேதி அன்னைக்கு பிளாக் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் ஆயுத பூஜைக்கு. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சி, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. டைரக்டர் சொல்ல வேண்டியதில்லை, சூப்பர். நான் மைக் வச்சிட்டிங்களாண்ணா. ஸோ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாம், மீடியா நண்பர்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் எடுத்த பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் இப்போ அடுத்த ஷோ நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நிச்சயமாக அதை பார்த்துட்டு நானும் ரொம்ப இன்குவசிட்டிவாக இருக்கேன் இந்த படம் எப்படி இருக்கும்னு. ஸோ நிச்சயமாக இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் 11ஆம் தேதி ஆயுத பூஜை அன்னைக்கு. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம், அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்தபோது ஒரு இன்செப்ஷன் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வெரி எக்ஸைட்டட் டு சீ த ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. இங்கிலீஷ் படத்தோட அது ப்ரொடியூசர் சொல்லுவார் சார், என்கிட்ட சொல்ல சார் அந்த படம் என்னென்னு. ரீமேக் அண்ட் அக்ரிமெண்ட் பார்க்கல சார் நான். ஸோ அதனால் எனக்கு கதை நான் கேட்டேன், கதை கேட்டதில் இது வந்து ஒரு கேட்ட உடனே எனக்கு புதுசாக புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி சார் பிடிச்சிருந்தது? இப்போ மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கேட்குறாங்களே நிறைய. நான் தான் சொன்னேன், அவர் ஒரு டிவி சீரீஸ்லாம் பார்த்துருந்தேன், டார்க் இந்த மாதிரி ஒரு 2-3 இந்த மாதிரி ஒரு இந்த ஜானரில் வந்து புது ஜானராக இருக்கிற ஒரு ஜானரில் நான் இந்த மாதிரி பார்த்து இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தேன். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கதை சொல்லும்போது ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு, ஒரு சவுத் இண்டியன் ஆடியன்ஸுக்கு ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ சாதாரணமாக ஜீவா வந்து கொஞ்சம் ரெகுலரான ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், கொஞ்சம் முதல்ல மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ்லாம் பண்ணல அப்படின்னு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி, அந்த முயற்சி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். போட்டிலாம் போடலங்க, நீங்கள் வேறு போட்டினா சரிசமமாக இருக்கணும் தேட்டரில் சார். அவங்களோட ஓவர்ஃப்ளோவில் தான் நாங்கள் வந்து படம் இது பண்ணுவோம். ஸோ நிச்சயமாக மக்களுக்கு வந்து வேட்டை மாதிரி ஒரு படமும் பார்ப்பாங்க, அதே மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானரும் பார்க்கணுன்னா அதையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டைரக்டர் வந்து கம்ப்ளீட்டா சொன்னாரு எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு டைலாக் பை டைலாக் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, புதுசா இருந்தது, எங்கேஜிங்கா இருந்தது கதை கேட்கும்போது. நல்லா இருந்தது கதை கேட்கும்போது. ஸோ அதனால் உடனே அது எக்ஸிக்யூட் இல்லை, கேமராமேன் தாங்க பயங்கர வேலை ஜாஸ்தி, அவர் தான் அது நிறைய எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறோம். பிகாஸ் ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற படம், ஒரு மல்டி ஸ்டாரர் ஆகட்டும், ஒரு கமர்ஷியல் படமாகட்டும், ஒரு ஹூ ஹூ ஃபிலிம் ஆகட்டும், எல்லா படத்துலேயும் வந்து என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு லைக் ஒரு நிறைய ஃபேஸஸில் வரும். இப்போது ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் போயிடும் படம்.
அப்புறம் யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது போகும். பட் இந்த படத்தில் ஒரு ரெண்டு கேரக்டர் வச்சு நம்ம மக்களை என்கேஜ் பண்ணுறது ஒரு ஒரு மைண்டை வந்து ட்விஸ்ட் பண்ணுற அளவுக்கு யோசித்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன்லேருந்து டைரக்ஷன்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் வந்து டிஸ்கஷன்லேயே உட்காந்து எப்படி இந்த 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 படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அண்ட் எப்படி இதை வந்து கன்வின்சிங்காக இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லா டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க. ஒரு படம் வந்தது அது கிட்டத்தட்ட அது வந்து கேஸ்பர் நோன் சொல்லி ஒரு டைரக்டர் எடுத்திருந்தாரு அது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அந்த படமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் இருக்கும். இந்த ஃப்ரெஞ்சில் வந்து புதுசாக ஏதாவது வித்தியாசமாக ஏதோ பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள், இன்றைக்கி இந்த ரீல் கல்ச்சர், இன்றைக்கி இருக்கிற அந்த யூடியூப் கல்ச்சரில் ஏதோ புதுசாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதில் மைண்டை வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த க்ரியேட்டிவ் டீமும் டைரக்டரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா சார்? நல்ல கேள்வி சார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்த உடனே டக்குன்னு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி இப்போ ஓகேப்பா, நீ வேலையை பாரு, நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்களா? சரி அவங்க சம்பளத்தை அவர் போய் வாங்கிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா வராதா? போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிற இது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, நாங்கள் அந்த சிவ மனசு சக்தியில் பண்ண லைஃப் ஸ்டைல் வேறு. இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி தான் அதனால தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. அண்டு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு கதை திரும்ப ராஜேஷ் எதாவது சொன்னார்னா நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம். சரகாச்சா, நான் அது படத்துலையா சார்? இருக்கலாம் சார், டைரக்டர் ஏதோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை போட்டிருக்காரு போல இருக்கு. அதெல்லாம் இல்லை தலைவா, அதெல்லாம் பண்ணல, அதான் தூக்கிட்டு கொட்டிடுறோமே. தெரியாமல் அடிச்சிருப்பேனா? அது கதையில் எடிட்டில் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தலைவா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா பாக்குறதுக்கு? இல்ல இல்லைங்க, அவங்க ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் வந்து ஃபுல்லா பண்ணிட்டாங்க. அப்ப நான் ஊர்ல இல்ல, நான் கொஞ்சம் ஐஃபா, துபாய், அபுதாபி அப்படிலாம் போயிட்டோம். சரிங்க, ப்ரொமோஷன் ஆமாம் தனித்தனியாக தான் பண்ணியிருக்கோம். சரி, எனக்கும் பிரியா பவனி சங்கருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ப்ரொடக்ஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க பர்சனலாக அவங்க வந்து ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு அவங்க ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து படத்தில் நிறையா ரிலீஸ் ஆகிருந்ததுனால ஒரு பிரேக் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ மற்றபடி வேறு ஏதாவது கேமராமேன் வந்து பயங்கரமாக இருக்கு. சூப்பர் சூப்பர். கரெக்ட். இல்லை ஒரு ஸ்டேஜில் நானே சொல்லிட்டேன்ப்பா, நானே லூப்பில் வந்துட்டேப்பா, இப்படி ஷார்ட் இப்படி எடுங்கப்பா அப்படி எடுங்கப்பான்னு சொல்லு. அந்த லெவலுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஷூட் ஸ்பாட்டில் கூட பயங்கரமாக கலாய்ச்சேன். ஸோ அதாவது இந்த படத்தை வந்து ஒரு சீரியஸான படம், அதாவது நான் ஷூட் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ ஜாலியாக இந்த கதையை வந்து இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கதையாச்சு காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். பட் கோகுல் இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்காரு. அண்ட் இந்த நைட்டில் எடுத்ததுனால வந்து அந்த ரொம்ப லோ லைட்லாம் போட்டு பயங்கரமாக எடுத்து அந்த ஃபோக்கஸ் கீக்கஸ்லாம் வந்து அப்போவே சொல்லுவார், சார் நான் நிறையா ஒன் மோர் கேட்பேன், தயவுசெய்து நீங்கள் கோச்சிக்காதீங்க, ஏன்னா அந்த ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுது, ஏன்னா லோ லைட்டில் எடுக்கிறோம், நிறையா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால. ஸோ ஃபுல் டீம், அதாவது சினிமாடோகிராஃபர் அண்ட் அவங்களோட அசிஸ்டன்ஸ், அவங்களோட டீமுக்கும் வந்து என் சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்து எனக்கே ஆர்வமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சொன்னிக்கலாம், ஒரு படத்துக்கு போனால் 1000 பேர் 2000 பேர் சொல்லுவாங்க, மக்களோட ரசனை வித்தியாசமான படமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தோட ப்ரொடியூசராக சூப்பர் குட் டீம்ஸ் நீங்கள் இருப்பீங்களா?
இந்த மாதிரி படமா சார்? சத்தியமாக எடுப்போம் சார், நிச்சயமாக பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு படம் நிச்சயமாக எடுப்போம், 100% இந்த மாதிரி ஒரு கதை. பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து சாதாரணமாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் எடுக்கிற படம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் அந்த பாணியில் இருக்கிற ஒரு படம். ஸோ இன்றைக்கி ஓடிடி, இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுனால இப்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸும் உருவாயிருக்கிறாங்க. ஸோ அதில் பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸ் ஒரு இதில் இருக்கிறாங்க. இந்த கேள்வி நீங்கள் ட்ரீம் வாரியர்ஸில் எடுத்துருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். பட் ஒவ்வொரு ஜானருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு படம் இருக்குது. ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுப்பாங்க. ஃபேமிலி அதாவது நூறாவது மூவி வந்து விஜய் சாரா விஜய் சாரா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. விஜய் சார் லாஸ்ட் மூவி அறிவிச்சிட்டாரு. நீங்க இருந்தீங்க கூட கோவப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு ஜாலியா இருப்ப கோவமா போடுறேன். கோபப்படுற மாதிரி பண்ணிருப்பாங்க. நானா புத்தரா மனுஷன் தானே? சார் இப்போ நம்ம படத்தோட டைரக்டர் பேசுவாருங்க. சார் ரொம்ப அதிகமில்ல சார், ஒரு 4-5 பேர்கிட்ட சொன்னாங்க சார். அவ்வளோதான். இந்த கதையை எடுக்க இப்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு சில கதை சொல்லணும்னா ஏற்கனவே பண்ண கதையை வந்து சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படணும். அவங்க வந்து படம் பார்க்கணும், இவரோ ஹீரோ வந்து படம் பார்க்கல சரிங்களா? அவங்க எப்படி சொன்னீங்க, அவர் எப்படி ஒத்துக்க வச்சுங்க? எப்படி ஒத்துக்க வச்சேன்னா இல்லை கதையை அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நரேட் பண்ணேன். அவருக்கு அது இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு நினைக்கிறேன். அவங்க ரியாக்ஷன் ஹீரோ ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு புரியல, இவர் புரிஞ்சதுன்னு சொல்லுவாரீங்களா? இல்லை புரியலன்னு இல்லை, தெரில என்ன என்ன எதனால அவங்க பண்ணலாம், ஏன் ஜீவா சார் பிடிச்சிருந்ததுன்னு அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நினைக்கிறேன் என்னோட பார்வையில் எனக்கு சார் அவர் வந்து எப்பவுமே கதையை என்ஜாயாக கேட்குறவரு. என்னடா டிஃப்ரெண்டாக இருக்கு, ஒரே ஆள் 5 தடவை கூப்பிட்டு வந்து எடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப பார்த்துருப்பீங்களா? ஓகே, நம்ம ரீமேக்குக்கு ஒரு வச்சு நம்ம ஆ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பாபு சார் கூட சொல்லியிருப்பார், ஜீவா வந்து பயங்கர லைக் நான் நடிக்கிற படம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாகவே நடுவில் இருந்தார். பட் இனிஷியலாக பார்த்துட்டேன் ராம் கட்டுற தமிழ் ரொம்ப சீரியஸான படங்கள்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுவும் ஒரு அந்த பாணியில் இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் எடுக்கிற ஒரு படமாக தான் வந்து டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதில் நாங்கள் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தில் நடித்தோங்கிற ஒரு பெருமை இருக்குது. சரிங்க சார், அது ப்ரொடியூசர்கிட்ட தாங்க சார் கேட்கணும், எத்தனை இது எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு. ஆ அடுத்த படமும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நிச்சயமா இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் போய் நல்லா ரெஸ்பான்ஸ் ஆகி எவ்வளோ தியேட்டர் இருக்கோ அதை விட இன்னும் டபுள் தியேட்டர் ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ நிச்சயமா பெரிய ஸ்க்ரீன்ஸ் கேட்க மாட்டோம், நிச்சயமா இதுக்கு வந்து இருக்கிற ஸ்க்ரீன்ஸே வந்து இப்போ போட்டிருக்கிற அதாவது மல்டிப்ளெக்ஸ் சீன்ஸ்லே வந்து நிச்சயமா அதுக்கு வந்து ஷோஸ் ஏற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் பார்க்குறதா இருந்தது தெளிவா, இன்னைக்கு நைட் ஷோ பார்க்கலான்னு இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.